வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 72. இது தி ஆக்ல கைஸ் சேனல். நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் ஏ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆரம்பிக்க போறேன். இன்றைய முதல் நியூஸே பார்த்தோம்னா, ஹுவாவே ஒரு அற்புதமான காரியம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட மேட் புக் எக்ஸ் லைன் அப் நீங்கள் பார்த்து எக்ஸ் ப்ரோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேட் புக் எக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் கொண்டிருக்காங்க. இது வந்து 13.3 13 இன்ச்சா டிஸ்பிளே சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணாலும் மற்ற நிறைய விஷயத்தையுமே சின்னதாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு வெயிட் இப்போ வெறும் 1 கிலோ தான் இருக்கு, 13.1 மில்லிமீட்டர் திக்னஸ். இதுக்குள்ளேயே அவங்க வந்து என்ன சொல்றது, டச் பேட்ல வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் டச் பேட் வச்சிருக்காங்க. அதுலேயே ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் இருக்குது. 54 hour watt பேட்டரி வச்சிருக்காங்க. 2 டைப் சி போர்ட் மட்டும்தான். அது மூலமாக தான் எல்லா இன்புட் அவுட்புட்டுமே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்லிம்மான பேக்கேஜ், 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோட பார்க்கறதுக்கே பட்டைய கலப்பது லேப்டாப். 1 லட்ச ரூபாய் மட்டுமே i5 ஸ்டார்டிங். அதுக்கு மேலே நீங்கள் போக போக i7 டென்த் ஜென்ரேஷன் வரைக்கும் கிடைக்குது. தாருமாறாதான் இருக்கு. ஓகே, நம்மளோட அடுத்த நியூஸ் என்னன்னா, டிக்டாக் உங்களோட அமெரிக்கன் ஆபரேஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்குறதா டீல் பேசிட்டு இருந்தாங்க. செப்டம்பர் 15 கூட இந்த டீல் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு கூட ட்ரம்ப் வந்து வான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் கட்சியில ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய ஆள் ஆரக்கல் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருக்கனால ஆரக்கல் வந்து இப்போ வாங்குறதுக்காக ரொம்ப மும்முரமா இருக்காங்க. சொல்ல போனா ஆரக்கல் தான் டிக்டாக் வந்து அக்வைர் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆரக்கல் வந்து எப்படியோ டிக்டாக் வாங்கிடுவாங்க. அமெரிக்கன் அனுச மாதிரியே அவங்க இந்த கம்பெனி அக்வைர் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்மளோட அடுத்த நியூஸ், நம்ம போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். சைனீஸ் கம்பெனி ஒருத்தங்க பெரிஸ்கோப் லென்ஸ்லயே வேரியபிள் ஃபோக்கல் லென்த் பண்ற மாதிரி ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது 2x மேல டைரக்டாவே பெரிஸ்கோப்ல பாத்தீங்கன்னா 5x வரைக்கும் போயிருது. ஸோ நடுவில் இருக்க 3x 4x எல்லாம் குவாலிட்டி வந்து மெயின் சென்சார்லேயே கிராப் பண்ணி பண்றதுனால குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றதுனால யோசிச்சவங்க இந்த லென்ஸையே வந்து முன்னாடி பின்னாடி தள்ளி ஃபோக்கஸ் பண்ணா என்ன ஜூம்க்கு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டட் இன்டெகிரேட்டட் சிப் வச்சு இதை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறாங்க, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி. ஸோ இது வந்து 5.1 times வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குதாமா. இது 32 megapixel சென்சாரோட கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால 11.6 times வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் லாஸே இல்லாமல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே தரமான ஃபீச்சர் தான். இதை இப்போ ஓப்போ இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட கேமராலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ண போகிறோன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோன்லன்றது இன்னும் சொல்ல, ஆனால் மாடியூல் ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. இந்த ரியல்மிக்கு யாராவது 1-3 நம்பர் சொல்லி கொடுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் X2 X3 அப்படின்னு ஃபோன் போயிட்டு இருக்கு. அடுத்து டேரக்டா X7 அப்படிங்கிற ஒரு ஃபோன் சீரீஸ் வந்து போயிட்டாங்க. சைனால செப்டம்பர் 1 அப்போ இந்த X7 சீரீஸ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் டைமா 120 Hz அமோலெட் டிஸ்பிளேவோட இந்த சீரீஸ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு சைனீஸ் தெரிஞ்சுன்னா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நீங்களே படிச்சாங்க. உங்களுக்கு சைனீஸ் தெரியலன்னா நான் என்னன்னு சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் என்ன ஃபோல்டபிள் ஃபிளெக்சிங் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங்னா இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரியல்மி அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங்கான 125 watts சார்ஜிங் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சார்ஜர் இந்த போன்ல வரலாம். அதே மாதிரி ஃபிளெக்சிங் டிஸ்பிளேங்கிறனால ஃபோல்டபுள் ஃபோன் வந்து ரியல்மி கிட்ட இருந்து இல்லை, பட் ஆனால் டிஸ்பிளே வந்து கார்னர்ஸ்ல வந்து ஃபோல்ட் கர்வ் ஆகலாம். ஸோ அதுதான் இவங்க வந்து ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பார்ப்போம், செப்டம்பர் 1 சைனால வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இத்தனை நாளாக நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்கறாங்க அப்படின்லாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ டைரக்டாவே நீங்க ஒரு மெசேஜை கூகுள்கிட்ட படிச்சு காமிக்கலாமா. உதாரணத்துக்கு கூகுள் சென்ட் அ வாய்ஸ் மெசேஜ் டு திஸ் பர்சன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவே வந்துட்டு ஓகே உங்க மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். நம்ம அந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது போத் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் வெர்ஷனும் வச்சுக்கும். அது போக அந்த வாய்ஸ் மெசேஜாவே சென்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து SMS ஆப் வழியாவே MMS ஆகவும் அனுப்பலாம். அப்படி இல்லையா உங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கான வசதியும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு, அடுத்த நியூஸ் என்னன்னா, வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஆனா ஏன் கம்ப்ளீட்டா ரோல் அவுட் ஆகல அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். என்னன்னா இந்தியாவில ஒரு பாடி இருக்கு, என்னன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பாடி இருக்கு. அதுல வந்து இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் மேல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்ங்கிறது எல்லா இந்தியன்ஸுமே யூஸ் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் பே அப்படின்னு ஒண்ணு கொண்டுட்டாங்கன்னா இப்ப இந்த போன் பேடிஎம் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க வந்து இந்த ஆல்ரெடி இருக்க மக்கள் தொகை இவங்க யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி எங்களை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க.
அதை வந்து இந்த கமிஷன் இந்தியன் கமிஷன் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு வாட்ஸ்அப்க்கு ஃபேவரா வந்து ஒரு என்ன ஆர்டர் சப்மிட் பண்ணாங்க. இதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அம்பானி மாமா கூட ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்ப தான் அம்பானி மாமாவும் வாட்ஸ்அப்பும் டீல் போட்டாங்க. அது அந்த இதனாலயே இப்போ வாட்ஸ்அப்பேவும் இந்தியாவில் சீக்கிரம் வரும். ஸோ எல்லாரும் போன்பேக்கும் பேடிஎம்க்கும் டாடா சொல்லிடுங்க, எல்லாரும் வாட்ஸ்அப்பேக்கு ஹாய் சொல்லுங்க. இரண்டாம் கண்ணு கரண்ட் அதெல்லாம் பெயின்ற மாதிரி மிஸ்டர் அம்பானி எப்போதும் குறை சொல்லிட்டே இருக்காரு. இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை. சீக்கிரமா பாப்போம், டாடா பை.